கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். நாம் தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் தியானிக்கிறோம். யோவான் 18:28-40 உள்ள பகுதியை வாசித்துவிட்டு 36 உள்ள பகுதி வரைக்கும் நம்ம நிதானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு மிகுதி பகுதியை நம்ம பார்க்கலாம். போன வாரம் என்ன பார்த்தோங்கிறதுனுடைய ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு இன்றைக்குரிய பகுதிக்குள்ளே நாங்கள் போகலாம். அதாவது பிரதான ஆசாரியனிடத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்தப்பட்டு, பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் விசாரிக்கிற நிலையை நம்ம பார்த்தோம். அவரிடத்துல விசாரித்து எந்த விதமான குற்றங்களும் கண்டுபிடிக்கப்படாதபடியினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தேசாதிபதியினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறத பார்க்குறோம். அங்கே கொண்டு போகப்படுகிற காரியம் முன்பே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அப்போது அது பிலாத்துவினிடத்தில் நியாயம் விசாரிக்க அனுப்பப்படுகிற காரியம் தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்களால் அந்நியாயம் விசாரிக்கப்பட்டு புறஜாதிகளிடத்துலேயே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது நிறைவேறுகிறது. இங்கே புறஜாதி அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பிலாத்துவை சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இப்போ யூத மக்கள் புறஜாதியினிடத்தில் அவங்களுடைய வாசலுக்கு அவங்க போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவங்க பஸ்கா ஆசரிக்கப்படுவதற்கு தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த சுத்திகரிப்பு முறைமையின்படி இருந்துதான் அந்த பஸ்காவை அவங்க அனுஷ்டிக்க வேண்டும். ஆகவே இவங்க பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறபடினால பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளே அவங்களால போக முடியாமல் இவங்க வெளியே நிற்கிறத பார்க்குறோம். பாருங்கள், என்னென்னா இந்த இவங்களுக்காக அடிக்கப்படும்படியாக வந்த கிறிஸ்துங்கிற பஸ்காவை குறித்ததான அறிதல் இல்லாமலேயே அவங்க பஸ்கா ஆசரிக்க வேண்டுமா? அந்த பஸ்காவே அங்கே நினைவு கூறுதலே இந்த கிறிஸ்து என்கிற பஸ்கா அடிக்கப்படுவதற்காக தான். ஆனால் அதை குறித்ததான சத்தியத்தை அவங்க அறியாமல் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அந்த பஸ்காவை அவங்க அனுசரிச்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ புறஜாதியினுடைய வாசலுக்கு தாங்க போனால் தாங்க தீட்டுப்பட்டுடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நிற்கிறத பார்க்குறோம். இப்போது இவரை இயேசு கிறிஸ்துவை வந்து எதுக்காக பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவரை கொலை செய்யும்படியான உள் நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் அவரை பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ பிலாத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரை கொண்டு போய் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அந்த யூத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனை மரண ஆக்கினை செய்யும்படியான அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பொய் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் அவங்க பொய் சொல்கிறாங்க, அல்லது தங்களுக்கு சாதகமாக அந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி அவங்க பேசுகிறத கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு கோணத்தில் என்னென்னா, நம்ம ஏற்கனவே தியானித்த பகுதியில் பார்த்திங்கன்னா, யோவான் 8 முதலாவது வசனம் இருந்து 11 உள்ள பகுதியில் ஒரு விபச்சாரத்திலே கையமையமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் ஒருத்தல் கையமையமாக பிடிக்கப்பட்டால் அவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும். எங்கே இருக்குது நியாயப்பிரமாணத்தின்படி மோசே கொடுக்கப்பட்ட ஆகமத்தின் படி? என்னவா, ஒரு விபச்சாரத்தில் ஒருத்தர் பிடிக்கப்பட்டால் அவரை கல்லறிந்து கொல்லவனு தான் அவங்க எல்லாருமே கல் எடுத்து கொண்டாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும் வண்ணமாக நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், தேவனை தன்னுடைய சொந்த பிதா அப்படின்னு கூப்பிட்டதுனால யோவான் 5 பார்க்குறோம் அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள் என்று. யோவான் 8:59 பார்க்குறோம் இயேசுவை கொலை செய்யும்படியாக கற்களை எடுத்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். யோவான் 10 33 பார்க்குறோம் அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டார். எதுக்கு கல் எடுத்துக்கொண்டாங்கன்னா, கல்லிருந்து அவரை கொல்ல வேணும் என்று சொல்லி. அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில்
ஆறாவது ஏழாவது அதிகாரத்தில் படிக்கும்போது தேவான் ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணி முடித்த உடனே என்ன நடக்குதுன்னா அவரை கல்லெறிந்து கொன்றார்கள்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒருவனை மரண ஆக்கினை செய்யும்படியாகன அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே கொல்லும்படியாக கற்களை எடுத்துக்கொள்ளதை பார்க்குறோம். அப்போ எப்படி இதுன்னா, இதில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியான எண்ணத்தோட கொலை தங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவரிடத்துல குற்றம் இல்லை, அவரிடத்துல குற்றம் இல்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தால் அந்த இரத்தப்பழி தங்கள் மேலே வந்துவிடும் என்ற அந்த மனசாட்சி குத்தும் இல்லையா, அந்த மனசாட்சியின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, தாங்க இதை செய்யக்கூடாது. எப்படி ஆச்சிலும் பிலாத்துவின் இடத்துல தள்ளிவிட்டு பிலாத்து மூலமாக இவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேணுமென்று சூட்சமமாக சூழ்ச்சியாக அங்கே திட்டமிட்டு அவங்க செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் தெய்வீகத்தினுடைய திட்டமும் மறைந்திருக்கிறது, தேவ திட்டம் இங்கே செயல்படுகிறதுங்கிறத அவர்கள் அறியாதவர்களாக இருந்து செயல்படுகிறத நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் தெய்வீகத்தினுடைய அன்பையும் மீட்பின் திட்டம் என்னதென்று அறியாமல் அவர்களுடைய சிந்தை சீர்கட்டபடியினால் அவர்கள் தகாததை செய்யும்படியாக தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தாருங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய அன்பை அவங்க உணராதவங்களும் அறியாதவங்களும் தெய்வீகத்தினுடைய அந்த மீட்பின் திட்டம், அது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்படுது, அவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அறியாமல் அவர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் தான் புத்திசாலிகள்னு சொல்லி, அப்படி தங்களை தாங்களை ஞானிகளும் புத்திசாலிகளும் என்று எண்ணிக்கொள்கிறாங்க. நம்ம இதை குறித்து ஒன்று குறைந்த இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம படித்தோன்னு சொன்னால், தங்களை ஞானிகள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பைத்தியக்கார காரியமான காரியத்தை செய்து அந்த மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இவர்களோட சிந்தை சீர்கட்டு போய் இருக்கிறதுனால தகாததை செய்யும்படியாக தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து மனுஷனுடைய சூழ்ச்சியினாலேயே இந்த காரியம் நடக்கிறத போல அவங்க நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் அங்கே தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறத நம்ம சத்தியத்தில் அறிந்து கொள்கிறோம். இங்கே யூதருடைய ராஜாவா நீ அப்படின்னு சொல்லி பிலாத்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து பிலாத்துகிட்ட கேட்குறாரு, நீரா இப்படி சொல்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மற்றவங்க யாராவது சொல்லி நீ இப்படி என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது பிலாத்து சொல்கிறாரு, நான் யூதனா, எனக்கு எப்படி தெரியும் நீ ராஜாவாகிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிற, நீ ராஜாவாகிறதுக்கு கூட்டம் கூடியிருக்கிற, உனக்கு என்னென்ன சீஷர்களை சேர்த்து கொண்டு நீ ராஜாவாகிறதுக்கான காரியங்களை செய்திருக்கிறியா செய்யலையா நீ எனக்கு எப்படியா தெரியும், உங்களால் தான் ஏன் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிற வண்ணமாக அங்கே விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரிய அல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்திருந்தா என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி என்னை மீட்டு நான் ராஜா என்கிறத நிலைநாட்டியிருப்பாங்க, நான் போருக்கு ரெடியாக இருந்திருப்பேன். ஒரு ஆனால் என்னுடைய ராஜ்யம் என்கிறது இந்த உலகத்துக்குரிய ராஜ்யமே கிடையாது, நான் ராஜாதான் ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இந்த ராஜ்யம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இங்கே இழந்து போன ராஜ்யத்தை தான் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த ராஜ்யம் நம்ம ராஜா வீட்டு பிள்ளை என்கிறத குறித்து சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இந்த பூமியில் உள்ள காரியங்களை நம்ம ஆளுகை செய்வது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை தன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தின்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 28வது வசனத்தில் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களையும் அவங்களோட கையில் கொடுக்கப்பட்டு இவைகளையெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்தி
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற நிலைதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆதாமினிடத்துல கொடுக்கப்படுகிற பொழுது, ஆதாம் தெய்வீக சிந்தை உடையவனாக அந்த தெய்வீகத்தோட இணைகிற இணைப்பில் இருந்து ஜீவன் உள்ளவனாக அந்த தெய்வீகம் என்ன வழிகாட்டுதோ அந்த தெய்வீகத்தினுடைய ஆலோசனையோட வழிநடத்தப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்துதான் இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியான நிலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதன் மீறுதலுக்கு உட்பட்டதுனால எபேசியரில் 2:3 படிக்கும்போது, 1, 2, 3 படிக்கும்போது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்து தேவனுடைய சிந்தை தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவனாக அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவனாக இருந்து மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்கிற மனுஷனாகத்தான் மனுஷனுடைய நிலை மாற்றப்பட்டது. மனிதனை அவனுடைய மனதும் அவனுடைய மாம்ச சிந்தையுமே அவனை ஆளுகை செய்கிறது. இந்த ஆளுகை தன்மை மனிதனை தெய்வீகத்தை விட்டு பிரிந்து பாவி என்கிற நிலைக்குள்ளாக அடிமை என்கிற நிலைக்குள்ளாக கொண்டு போய் இந்த பூமியை கீழ்ப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எதெல்லாம் மனிதன் கீழ்ப்படுத்த வேணுமென்று கொடுத்ததோ அதெல்லாமே மனிதனை ஆண்டு கொள்ளும்படியான நிலைக்குள்ளாக வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது அவருடைய ஆளுகை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது என்னென்னா, தேவனுடைய ஆவி தேவனுடைய சிந்தை கொண்டவனாக மனிதன் செயல்படுவது தான். அந்த தேவனுடைய சிந்தை கொண்ட மனிதன் தேவனுடைய சித்தம் எதுவோ அதையே செயல்படுத்துகிறவனாக இருக்கிறது தான் அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது. இந்த ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கிக்கிறார். என்னென்னு ஃபஸ்ட்டுக்கு இஸ்ரவேல் மக்களிடத்தில் பேசும்போது பரலோக ராஜ்யம் சமீபம்னார். இங்கே இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை ருசி காண்றதுக்கு முன்பாக மரணத்தை ருசிப்பதில்லை என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார். அப்படி இந்த மனிதன் இழந்து போன நிலையை மறுபடியுமாக கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வழிபட்டார். ஆனால் இதை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தான் முதலாவதாக அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதை குறித்ததான அறிதல் இல்லாதபடினால அவர் சொன்ன ராஜ்யம் அவர் எப்படி ராஜா என்கிறதை அவர்கள் அறியாமல் அவரையே கொலை செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் அவரை ஒப்பு கொடுத்த நிலையை பார்க்கும்போது அவர்களுடைய சிந்தை சீர்கட்டு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவரை ஒப்பு கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்து முடித்தோம். இந்த வாரம் 37வது வசனத்திலிருந்து மிகுதி பகுதியை நம்ம பார்க்கலாம். 37வது வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவர் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிலாத்து கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில், நான் ராஜா தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜா இல்லை. அதாவது ஒரு மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்யும்படியான ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் கிடையாது. என்னுடைய ராஜ்யம்ங்கிறது அன்பின் நிமித்தமான ராஜ்யம். ஒரு மனிதனை தேவ சிந்தை ஆளுகை செய்வது, தேவ சிந்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனிதன் வாழுகிற நிலைதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ அதை சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படிங்கிறாரு. அப்போ புசிப்பும் குடிப்பும்ங்கிறது இந்த சரீர மனிதனுக்கும் இந்த உலகத்துக்குரிய காரியம். அதற்குரியது இல்லை என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியினால் என்று சொல்லும் பொழுது அது தேவ சிந்தையை கொண்டது. தேவ சிந்தையை உடையவனாக ஒரு மனிதன்
தேவ சித்தத்தின்படி தன்னை விட்டு கொடுத்து அந்த தேவ சிந்தையினாலே ஆளப்பட்டு தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனாக இருக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஆனால் இது அவங்களுக்கு புரியலை. அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாரு, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன் அண்டு. சத்தியம் அப்படின் பொழுது நாங்கள் இங்கே ரெண்டு நிலையில் நம்ம தியானிக்கலாம். ஒரு நிலை வந்து சத்தியம் அப்படிங்கிற பொழுது மெய்ப்பொருள், உள்ளதை உள்ளபடியாக அறியும்படியான நிலைக்கும் சத்தியம் என்றுதான் பொருள். இன்னொன்று சத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முழு தெய்வீகத்தையும் சத்தியம் என்றே நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த சத்தியமானது மனிதனுக்காக பிரிந்து செயல்படுகிற நிலையை பார்க்குறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற நிலை மனிதனுக்காக இந்த தெய்வீகத்தை மனிதன் அறியும்படியாகவும் தெய்வீகத்தை மனிதன் உணரும்படியாகவும் செயல்படுகிற நிலையாக இருக்கிறது. நம்ம பிதாவை குறித்து பார்க்கும்போது சத்தியமானவர் அப்படின்னு பார்க்குறோம். குமாரனுங்கிற ஸ்தானத்தில் பார்க்கும்போது நானே சத்தியம் அப்படிங்கிறாரு. பரிசுத்த ஆவிங்கிற நிலையை பார்க்கும்போது சத்திய ஆவியானவர் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தெய்வீகம் சத்தியமாக இருக்கிறது. இன்னொன்று உள்ளதை உள்ளபடி அறியும்படியான நிலை சத்தியமாக இருக்கிறது. இது ரெண்டு நிலையுமே வெளிப்படுத்தியதே இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நம்ம பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா மனிதனுக்கு சத்தியத்தை அறியவும் உணரவும் நிலையை மனிதன் இழந்துட்டான். அப்போது இவர் தான் என்ன செய்கிறாரு, அந்த சத்தியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறவராக வெளிப்பட்டார். அப்போ பழைய ஏற்பாடெல்லாம் சத்தியமே இல்லையான்னா இருக்குது. எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தான் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 1:1 பங்கு பங்காக வகை வகையாக தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த வேத பாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்களுடைய கையில் தான் அவர்களுடைய யூதர்களுடைய வேதம் என்கிறது அவங்களோட கையில் தான் இருந்தது. அந்த வேதத்துக்குள்ள மேசியாவை குறித்தும் மேசியா என்ன செய்ய போறாருங்கிறதை குறித்தும் அவரை குறித்த அடையாளங்களை குறித்து தானே தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் அடங்கியிருந்தது. ஆனால் அவர்களால் அதை அறிய முடியவில்லை. அறியும்படியான நிலையை அவர்கள் இழந்திருந்தார்கள். அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய செவிகள் இயேசு கிறிஸ்து பேசினாலும் அவருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு அவைகள் மந்தமாக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 13:11 நாங்கள் 11:1 நம்ம படிப்போமே. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து இந்த உவமைகளாக நீங்க பேசுறீங்களே, இதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னா ரெண்டு குரூப்பை காமிக்கிறாரு. ஒரு கூட்டத்துக்கு என்னவா அந்த ரகசியத்தின் காரியங்களை அறியும்படியாக அருளப்பட்டிருக்கு, இன்னொரு கூட்டத்தாருக்கு அவைகள் அருளப்படவில்லை. காதுள்ளவன் எவனோ, அதாவது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அதாவது காதுள்ளவனுக்கு தான் அது கேட்கப்படும்படியான நிலை வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசினேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதார மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர்களால் அந்த சத்தியம் என்னன்னு அறிந்து கொள்ளவே முடியலை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு என்னவா அதை கேட்கும்படியாகவும்
உணரும்படியாகவும் மனம் திரும்பும்படியான நிலையும் அங்கே வைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்படி தங்களிடத்திலே வேதம் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் கற்று அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எதை வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை குற்றம் தீர்த்தார்களோ அதிலேயே அவரை குறித்து எழுதியிருக்கிறதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். என்னால் அதை குறித்தவர்கள் அறிந்திருந்தார்களே, ஆனால் அவரை கொலை செய்யும்படியாக திட்டம் போடவோ அல்லது அவரை கொலை செய்யும்படியாக பிலாத்துவினிடத்தில் அவர்கள் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார்கள் இல்லையா? அப்படியே இந்த சத்தியம் அவர்களுக்கு வெளிப்படாமல் இருந்தது. ஒரு கூட்டத்துக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார். பிதாவை குறித்து அவர் எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்தினார். பேசும்பொழுது சொன்னார், இது என்னுடைய வார்த்தை அல்ல, பிதா எனக்கு போதித்தவற்றை, நான் பிதாவினிடத்தில் கேட்டவற்றையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பிதாவை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் அந்த தேவன் என்னை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்போது நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் என்னை குறித்து சொல்லியிருக்கிறபடினால நீங்கள் என்னை விசுவாசிக்க முடியும். எனவே நீங்கள் பிதாவையும் அறியவில்லை, என்னையும் அறியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து மேலே கற்களை எடுத்துக்கொள்கிற பொழுது கேட்குறாரு, நான் என்னுடைய பிதாவின் நாமத்தினாலே, என்னுடைய பிதாவின் நிமித்தமாக நான் அநேக கிரியைகளை உங்களிடத்துல நான் செய்திருக்கிறேன், எந்த கிரியை நிமித்தமாக என் மீது கற்களை எறியும்படியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவனுடைய கிரியை நிமித்தம் இல்லை, நீயும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதான் எங்களால் பொறுக்க முடியலை, நீ மனுஷனாக இருக்க உன்னை நீ தேவனன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அந்த தெய்வீகத்தை குறித்தும் தெய்வீக தன்மையை குறித்தும் தெய்வீகத்தின் வல்லமையை குறித்தும் வெளிப்படுத்தியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போது அந்த தெய்வீகம் சத்தியமாக இருக்கிறது, அதை வெளிப்படுத்தினார். உள்ளதை உள்ளபடியான பொருளை பேசி விவரித்து காண்பித்ததை அவர் தான். அவர்களுக்கு உதாரணமாக அவர்கள் நியாயப்பிரமாணம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் மேன்மையை பாராட்டினார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள பொருளை அவர்கள் விட்டுவிட்டார்கள். நியாயப்பிரமாணம் என்கிறதனுடைய பொருளை அன்பு தான், ஆனால் அவர்கள் அன்பை விட்டு விட்டார்கள். அதை இயேசு கிறிஸ்து மத்தேயில் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்திலே நீதி விசுவாசம் நியாயம் இருக்கிறது. அதை லூக்காவிலே சொல்கிற பொழுது தேவ அன்பு நியாயம் இருக்கிறது, நீங்கள் இவைகளையெல்லாம் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறத பார்க்குற. அப்படி அதை அந்த உள்ளபடியான நிலையை அவர்களுக்கு அந்த சத்தியத்தின் மெய்ப்பொருளை அடையாளம் காட்டி கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான். இதுதான்பா சத்தியம், ஆனால் நீங்கள் இதை நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி, ஆனால் அதை கேட்டு தங்களை அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக இருந்தவர்கள் அவரை கண்டுகொண்டார்கள். பேதுரு ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, எத்தனையோ பேர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பம் புசித்தலையும் கண்டு அவரிடத்துல சீஷர்களாக மாறி வந்தாங்க, அவரை பின்பற்ற வேண்டும் வந்தாங்க. ஆனால் யோவான் 6வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னுடைய சீஷனாக இருக்கணும்னு சொன்னால் அப்பத்தை என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ரத்தம் புசிப்பது யூதர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு காரியம். அப்போது எல்லாரும் இடரல் அடைந்து இது கடினமான உபதேசம், யார் இவரை குருவண்டி பின்பற்றுவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை விட்டு ஓடி போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களான்னு. அப்போ பேதுரு சொல்லுகிற காரியம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல தானே இருக்குது, நாங்கள் உங்களை விட்டுட்டு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்படியாக இருந்த ஒரு கூட்டம், சத்தியவான் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த சத்தியவான் அவரிடத்திலே சேர்க்கப்பட்டார். இந்த சத்தியவான்களை அவர் சேர்க்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த சத்தியவான் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்களை இன்னொரு நிலையில் சொல்லணும்னா, அந்த தெய்வீகத்தாலே முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்ட
விசேஷித்த ஆத்துமாக்களாக இருக்கிறவர்கள், அந்த தெய்வீக குடும்பத்தை விட்டு பிரிந்த ஆத்துமாக்கள், மறுபடியும் அந்த தெய்வீக குடும்பத்தோட இணையும்படியான ஆத்துமாக்கள் தான் இந்த சத்தியவான்கள் என்கிறவங்க. இவர்கள் தங்களுக்குள்ளாகவே தங்களுடைய ஆவியிலேயே அந்த தெய்வீகத்தை குறித்ததான தேடல் உடையவர்களாக இருந்தவர்கள். நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். நம்ம அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்ய வருவதற்காக காத்திருந்தவன். அப்படி அந்த தெய்வீகத்தை தேடல் உடையவர்களாக இருந்த அந்த தெய்வீகத்தை தனக்குள்ளேயே தேடிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம். ஏன்னா நம்ம ரோமர் 1வது அதிகாரத்திலேயே 19வது வசனத்திலே நம்ம பார்க்குறோம், தேவனை குறித்து அறிகிற அறிவை அந்த தேவன் அவர்களுக்குள்ளேயே அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரா. அப்படியே அந்த தேடல் உடையவர்கள் தான் இந்த சத்தியவான்கள். அப்போது இவர் வந்து பேச அந்த சத்தியவான்களுக்கு இந்த சத்தம் போய் இவரோட வந்து இணைக்கப்படுகிறார்கள். அன்றிருந்த அநேக சீஷர்களில் அவங்களுடைய அழைப்பை நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். என்னென்னா ஒருத்தரை பார்த்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னா, இவர் யார், இவர் ஒன்றுமே தெரியாது, அவர் கூப்பிட்டோன்னே அப்படியே போகிறார். அப்படி ஒரு இரும்பும் காந்தம் ஒட்டி கொள்வதை போல அவர் கூப்பிட்டோன்னே பிலிப்பு பின்னாடியே போகிறாரு. அவர் போய் பார்த்துட்டு வந்து நாத்தான் வேட்டை சொல்கிறாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களும் எழுதியிருக்கிறவர் யார் தெரியுமா, அவர்தான் நசரேயனாகிய இயேசு, யோசேப்பின் குமாரன் எனப்படுகிற இயேசு, அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி. அப்படி அது எப்படி லிங்க் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த செய்தி அந்த சத்தம் போய் அவரோடு இணைக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த சத்தியவான்களாக அவருடைய சத்தத்துக்காக ஏங்கினவர்கள் எல்லாருமே அவரோடு இணைக்கப்பட்டார்கள். இன்றும் அந்த சங்கிலி இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றும் எத்தனை ஆத்துமாக்கள் அந்த சத்தத்துக்காக தேடி காத்து கொண்டிருந்ததோ இன்றும் அந்த சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த சங்கிலியில் இணைக்கப்பட்டு பயணம் பண்ணுகிறவர்களாக அல்லது அந்த பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படுகிற உறவுகளாக இருக்கிறவர்கள் இன்றும் இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்றும் இந்த சத்தியவான்கிற ஒரு கூட்டம் இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இந்த சத்தியவான்கிறவன் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அந்த தெய்வீகத்தை தேடுறவங்களாகவோ விசுவாசிக்கிறவங்களாகவோ இருக்க மாட்டாங்க. உள்ளான மெய் ஆத்துமாவினுடைய ஜீவனை குறித்தும் அந்த ஆத்துமாவினுடைய விடுதலைக்காக அந்த ஆத்துமா மீட்புக்காக ஆத்துமாவிலேயே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எப்போ என் மீட்பு என்று சொல்லி காத்திருக்கிறதான ஆத்துமாக்கள். இந்த சத்தியவான் என்கிறதான இந்த ஆத்துமா தெய்வீகம் என்கிறதான ஜீவனை அடையும் வரைக்கும் தன் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு தன் தேடலிலேயே எங்கேயுமே வந்து தன் தேடலை நிறுத்தி கொள்ளாதபடிக்கு அது வாஞ்சையோடு அது தேடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்துமாவைத்தான் சொல்கிறாரு, தாகமுள்ள ஆத்துமா அப்படின்னு சொல்லப்படுது. பிதாவினால் நடப்படாத நாற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லாமே இந்த ஆத்துமாவை குறித்து தான். அப்போது இந்த ஆத்துமாக்களை தன்னண்டையிலேயே சேர்த்து கொள்வதற்காக அந்த ஆத்துமாக்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு, நம்ம யோவான் 10வது அதிகாரத்திலே பார்க்குறோம் இல்லையா, என்னுடைய ஆடுகள் என் சத்தம் கேட்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட கூட்டம்தான் இந்த சத்தியவான். அவருடைய சத்தம் இது என் தகப்பனுடைய சத்தம், இது என் ஜீவனுடைய சத்தம் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு அதோடு இணைந்து கொள்கிறதான ஆத்துமாக்கள் தான். இது தேவனால் முன்னறியப்பட்ட, அதாவது எப்போ முன்னறியப்பட்டு அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் காலம், தேவனுடைய காலம் வருகிற பொழுது அவர்களுக்கு அழைப்பு போகிறது. அந்த சத்தம்
சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு அந்த அழைப்பின் சத்தம் போகும் பொழுது அந்த அழைப்பை கேட்டு இதுதான் என் தகப்பன், இவர்தான் என் மெய்ப்பன் என்று ஓடி வருகிறவைகளாக இருக்கிறது. அப்படி ஓடி வந்து அந்த தெய்வீகத்தோட இணைந்து கொள்கிற கூட்டம், அந்த கூட்டத்தை இணைக்கிறதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். நமது வசனத்தின் அடிப்படையில் பார்க்கணும் வேண்டா, எபேசியருக்கு நிருபம் 1:4 பார்ப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, எப்படிங்க உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாமே உருவாக்கப்படலை உலகம் தோன்ற முன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது கிறிஸ்துவுக்குள் அப்படின் பொழுது மனிதனை படைக்க வேண்டும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வீகத்தினுடைய சிந்தையில் மனிதனை படைக்கணுமங்கிறதான யோசனை அந்த திட்டம் வரும் பொழுதே அந்த தெய்வீகத்துக்கு தெரியும் என்னென்னா, நான் மனிதனை சிருஷ்டிப்பேன், அவன் என்னுடைய வார்த்தையை மீறி வேறு ஒரு சத்தத்தை கேட்டு வீழ்ச்சி அல்லது தன் நிலை மறந்தவனாக அல்லது பாவி என்கிற ஒரு நிலைக்குள்ளே போவான். அவன் மீறுதலுக்கு உட்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையும் பொழுது அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அவனை மீட்கும்படியாக நானே போய் தான் அவனை மீட்டு கொண்டு வரணும். நான் இப்பொழுது இருக்கிறது ஆவி என்கிற நிலையில் இருக்குது அந்த தெய்வீகம், அல்லது மகா பிரம்மாண்டமான சக்தியாக இருக்கிறது. அந்த மகா பிரம்மாண்டமாக இருக்கிற சக்தியாக இருக்கிறது மனிதனை மீட்க முடியாது. மனிதன் மீறுதலுக்கு உட்பட்ட பிறகு மாம்சம் என்கிற நிலையை அடைந்துருவான். அந்த நிலையில் இருக்கிற மனிதனை போய் மீட்க முடியாதென்று தானே அந்த தெய்வீகம், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற தெய்வீகம் மனிதனுக்காக மனிதனை போன்று வெளிப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னும் 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னும். அதே போல எபிரியருக்கு நிருபம் 2:14 பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது போல அப்படின்னும். பிலிப்பியர் 2:6, 7, 8 பார்க்கிறோம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வெளிப்பட்டார் என்று. அதே போல ரோமர் 8:3 பார்க்கிறோம். அவர் பாவ மாம்ச சாயலானார் அப்படின்னு 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். நாம் தேவனுடைய நீதியை அடையும்படியாக அவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார் என்கிற அந்த நிலைக்கு வருவதற்காக மகா பிரம்மாண்டமான சக்தியாக அல்லது ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற அந்த தெய்வீகம் என்னை மீட்க, இந்த சத்தியவான் என்கிறதான இந்த கூட்டத்தை மீட்கும்படியாக மனிதனை போலவே வெளிப்படும்படியான அந்த மனிதனை மீட்கும்படியான திட்டம்தான் கிறிஸ்து என்கிறதான நிலை. மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை மீட்கிறதுக்காக கிறிஸ்து என்கிற ஸ்தானம் அங்கே துவக்கமாயிட்டு, அப்படி அந்த கிறிஸ்து என்கிற ஸ்தானத்தின் மூலமாக அவர் மனுஷனாக வெளிப்பட்டு அவருடைய மரணத்தின் மூலமாக அவருடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக அதை விசுவாசிக்கிற ஆத்துமா அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருந்தது. இதை சத்தியமாக வெளிப்படுத்தும் போது எந்த ஆத்துமா அதை விசுவாசிக்கும் என்று சொல்லி தன்னுடைய முன்னறிதலை அறிந்து அவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். இப்போ இந்த ஆத்துமா எப்படி விசுவாசிக்கும் விசுவாசிக்காது அப்படிங்கிறத தேவன் அவருடைய செலெக்ஷனில் செலக்ட் பண்ணார்னு கேட்டுனா கிடையாது,
ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்கப்பட்ட சுயாதீனம், சுய சித்தத்தில் ஃப்ரீவில்ல அந்தந்த ஆத்மா என் தகப்பன் இவர் தான், நான் இவரோட தான் போய் இணைந்திருக்க வேணுமெண்டு அந்த தகப்பனை விட்டு பிரிந்த ஏக்கத்தில் அந்த தகப்பனை குறித்ததான அந்த அறிதலில் இருக்கிற ஆத்மா இவர் தான் என் தகப்பன், இவரோட தான் நான் போய் இணைய வேணுமெண்டு சொல்லி இருக்கிற ஆத்மா இணையும். அப்படி ஒவ்வொரு ஆத்மாவையும் குறித்து அவர் முன்னறிந்திருக்கிறார். அப்படி அவரோடு இணைக்கப்பட வேண்டிய ஆத்மாவை அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார், நமக்கு அழைப்பை கொடுத்தாரு. அந்த அழைப்பு வருகிற பொழுது நாம் விசுவாசித்து அந்த நிலைக்குள்ளே வருகிறோம். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, 5வது வசனம், பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இதுதான் திட்டம். எப்படி பிரியமானவருக்குள் அப்படின்னா, இப்போ இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிற அவருக்குள்ள அவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருந்தார். அந்த திட்டம் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அதை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் அந்த பிதாவுக்கு பிள்ளையாகும்படியான சுவிகார புத்திரர் என்கிற நிலையை அடையும்படியாக இருக்கிற ஆத்துமாக்களை அவர் முன்குறித்தார். இதெல்லாமே அவருடைய கிருபையினால், அவர் நம் மீது கூர்ந்த அன்பினால தான் அவரை ஒப்பு கொடுத்தார். இந்த கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு நமக்கு ரட்சிப்பு என்கிற அல்லது மீட்பு என்கிற நிலை வருகிறது. அவர் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவத்துக்காக அவர் இரத்தம் சிந்தினார், என்னை மீட்க அவர் தன்னையே கொடுத்தார் என்று சொல்லி அறிகிற அந்த ஆத்மாதான் பாவ மன்னிப்பாய மீட்பை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையை வெளிப்படுத்துவதற்காக, இந்த நிலையை நாம் அடைவதற்காக தான் அவர் இப்படியாக பிலாத்துவுக்கு முன்னால் நிற்கிறாரு. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணி காலம் நிறைவேறும் போதும் விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தனக்குள்ளேயே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த நிலைக்குள்ள ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம்தான் சத்தியவான் என்கிறதான கூட்டம். இந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள். அப்படி இந்த கூட்டத்தை அவரோ தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக இந்த கூட்டத்துக்காக அவர் வெளிப்பட்டார். இந்த அவர் வெளிப்பட்டார் சரி, இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே சிஸ்டர், அவர் எப்படி வெளிப்பட்டார், அவர் என்ன செஞ்சார்னு வெளிப்பட்டார்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தெய்வீகம் கால நியமனத்தின் அடிப்படையில் தேவனாக இருந்து திருவுலகம் பற்றுகிறார், குமாரனாக இருந்து திருவுலகம் பற்றுகிறார், பரிசுத்தாவியாக இருந்து திருவுலகம் பற்றுகிறார். அந்த தெய்வீக மனிதனுக்காகத்தான் இந்த இத்தனை ஸ்தானங்களையும் பிரிவுகளையும் எடுத்து திருவுலகம் பற்றுகிறார். இப்பொழுது நாம் இருக்கிறது பரிசுத்த ஆவியின் காலம் அல்லது பரிசுத்த ஆவி திருவுலகம் பற்றுகிற காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் ஆதி முதலாய் இருக்கிறவர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி அந்த ஆவியானவர் எல்லாவற்றையுமே இன்று நமக்குள்ள நம்முடைய ஆவியிலே இருந்து சகலத்தையே நமக்கு வெளிப்படுத்தி தருகிறவராயிருக்கிறார். அந்த ஆவியினாலேயே
ஆவிக்குரியவைகள், தெய்வீகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். இந்த அறிதலுக்குள்ளாக எங்களை நடத்துகிறவரும் அந்த ஆவியானவர் தான். அப்போது இந்த சத்தியவான் என்கிற இந்த கூட்டத்தை அவர் தன்னோட இணைத்து கொள்ளும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார் என்கிறத வெளிப்படுத்துகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறாருன்னா இது எல்லாருக்கும் கேட்காது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் இப்போ கிறிஸ்தவத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை தான் விசுவாசிக்கிறாங்க. எல்லாரும் சத்தியவானான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சத்தியவான் இல்லை. அவருடைய சத்தம் கேட்டு அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்து அந்த நிலைக்கு தங்களை விசுவாசம் என்கிற நிலையில் தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் இந்த சத்தியவான்களாக முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலையும் 22வது அதிகாரத்திலையும் அவருக்கு எப்படி இயேசு கிறிஸ்து தரிசனமானாருங்கிற காரியத்தை குறித்து அவர் விவரிக்கிறார். அங்கே பார்த்தோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு பேர் ஒளி என்கிற நிலையில் அவரை சுற்றிலும் பிரகாசித்தது அப்படின்னும் அங்கே ஒரு சத்தம் உண்டானது அப்படின்னு பார்க்குறோம். அந்த சத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னோட சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்படிங்கிறாரு அப்போஸ்தலர் 22:7. 8வது வசனத்தில் பார்த்தோன்னா அதற்கு நான் ஆண்டவரே நீ யார் என்றேன். அவர் நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார் என்கிற சத்தம் கேட்குது. அடுத்தது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள், என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து பவுலோட பேசினாராம், ஆனால் அந்த சத்தம் ஒரு யாருக்கும் கேட்கலையா, பவுலுக்கு மட்டும்தான் கேட்டுச்சான். அதனால தான் இயேசு கிறிஸ்துனாரு காது உள்ளவன் கேட்க கடவான். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவான்டா, இந்த சத்தியவானாக இருந்து அவருடைய சத்தத்துக்காக தேடி காத்து எதிர்பார்த்து அந்த தாகத்தோட இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய சத்தம் கேட்கும். இப்போ அங்க பேசும்போது எல்லாருக்கும் கேட்கல, சுற்றி இருந்தவங்களுக்கு கேட்கல, பவுலுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு அந்த சத்தம். அதே போல் இன்றும் அந்த சத்தம் கேட்க வேண்டும் என்று இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். ஏன்னா பிலாத்துக்கு இதை விவரித்து சொன்னால் பிலாத்துக்கு அது என்னன்னே புரியாது. சொல்லப்பட வேண்டியவங்களுக்கு மட்டுமே அது சொல்லப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். மறுபடியும் அவர் யூதரிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். அப்போ பிலாத்து தேசாதிபதியாக இருந்து யூதர்களுக்குடைய பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகைங்கிறதான் பெரிய பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையில் என்ன சொல்கிறது, இந்த உலக அரசாங்கத்தில் சில ஓஃபர் பண்ணுவாங்க. அதாவது இது இன்றும் இந்த வழக்கம் இருக்குது. சிறையில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ராஜாதிபதியினுடைய பிறந்த நாள் அல்லது ராஜாக்களுடைய பிறந்த நாள் பிரதமருடைய பிறந்த நாளில் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இரக்கம் காட்டும் வண்ணமாக சிறையில் இருக்கிறவர்களுக்கு தண்டனைகளை குறைப்பார்கள் அல்லது அவர்களை விடுதலை பண்ணுவார்கள். அப்படி கேட்குறாரு, இந்த பஸ்கா பண்டிகைங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள், இந்த நாளில் ஒரு ஒரு யூதனை வந்து நான் விடுதலை பண்ணுவது வழக்கமாக இருந்திருக்கு. அப்போ கேட்குறாரு, இந்த மாதிரி பஸ்கா பண்டிகையில் ஒரு யூதனுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும், அப்படி யாருக்கு அந்த விடுதலை நான் கொடுக்க,
அப்படி நீங்கள் யூதனுக்கு ராஜா என்று சொல்லி கொண்டு வந்த இந்த இயேசுவை நான் விடுதலை பண்ண உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்குறாரு. ஆனால் இந்த யூத மக்களுடைய மனம் என்னென்னா, பிலாத்துவின் இடத்துல ஒரு ஒப்பு கொடுத்து கொலை செய்ய வேணுங்கிறது அவருடைய திட்டம். ஆனால் பிலாத்து கேட்டும் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு இவரை நீங்கள் விடுதலை பண்ண வேண்டாம், எப்படி பரபாசங்கிறவனை எங்களுக்காக விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பரபாசை குறித்து பார்க்கும்போது அவன் கள்ளன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க என்ன சரித்திரத்தில் இவனை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் யூத மக்களுக்காக ரோம அரசாங்கத்துக்கு எதிர்த்து நின்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிதல் இல்லாதபடியினால இங்கே இந்த பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்கிறதுக்கு அவங்க கொடுக்கறத பார்க்குறோம். ஆனால் நம்ம மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும்போது பிலாத்து என்ன சொல்வார், இந்த மனுஷன் இடத்துல நான் எந்த குற்றமும் காணேன், இவனுடைய இரத்த பழிக்கு நான் பாத்திரவான் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், கை கழுவி காமிக்கிறார் அவங்களுடைய அந்த முறைமையின்படி, கை கழுவி இவனிடத்தில் இவனுடைய காரியத்துக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு அந்த கை கழுவி காமிச்சும்போது யூத மக்கள் சொல்கிறாங்க, என்னென்னா அந்த இரத்த பழி எங்கள் மேலேயும் எங்களோட பிள்ளைகள் மேலேயும் வரட்டும், நீ அவனை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடு, இந்த பரபாசை விடுதலை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறத மற்ற சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம மெயினாக யோவான் புத்தகத்தை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆகவே இங்கே தேவனுடைய மாபெரும் திட்டம் நிறைவேறுகிறது. ஆனால் இதை அறியாத ஜனங்கள் அவரை நாங்கள் கொலை செய்து விட்டோம்ங்கிறதான, எங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புனா, எங்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக எங்களுடைய யூத சட்டத்திட்டங்களுக்கு எதிர்க்கிற ஒரு மனுஷன் வந்தான், அவனை நாங்கள் கொலை செய்து விட்டோம்ண்டு அவர்கள் அறியாமையினாலே சந்தோஷப்படுறவங்கள இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் மாத்திரமே அங்கே நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம்.